ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவா ஆந்திராவில் தங்கியிருந்த சமயம் கோடைக்காலம், எங்கும் வறட்சி. அவர் சென்ற இடத்தில் தண்ணீர் வசதியே இல்லாமல் ஒரே ஒரு குட்டை மட்டும் சிறிது தண்ணீர் இருந்த இடமாக இருந்தது. அந்த பிரம்மஞானி எதையும் சமமாக பாவித்துக் கொள்வதால் குட்டையில் இருந்த சிறிதளவு ஜலத்திலேயே அனுஷ்டானங்கள் புரிந்தார். அதற்கு பிறகு அடுத்த கேம்ப் ஏற்பாடாயிற்று. அந்த கிராமத்தில் சற்றே தண்ணீர் வசதி. முற்பகல் மாட்டு வண்டிகளில் அங்கே 200 பேருக்கு தேவையான ஆகாரப் பொருட்கள் யாவும் மூட்டை மூட்டையாக வந்தன. வண்டிகளை தொடர்ந்து திரளான மக்கள் கூட்டம் பெரியவாளிடம் கைங்கரியம் செய்து வந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் யார் நீங்கள் என்று இதெல்லாம் அவர்களிடம் கேட்டார்கள். அவர்கள் சொன்னது இதுதான், இவ்வளவு வருடங்களாக ஏன் தலைமுறை தலைமுறையாக பெரியவா அனுஷ்டானம் செய்த குட்டை ஒன்றைத்தான் தண்ணீருக்காக பயன்படுத்தினோம். அது மிகவும் உப்பு கரிக்கும். அந்த உப்பு ஜலமே எங்களுக்கெல்லாம் மிகவும் பழக்கமாகிவிட்டது. பெரியவா ஒருவேளை அங்கே தங்கி குட்டை நீரை இப்போது கல்கண்டாக சுவைக்கிறது. எங்கள் வாழ்நாளிலேயே இப்பொழுதுதான் சுவையான நீரை பருகுகின்றோம். எங்கள் நன்றியை தெரிவிக்கவே இந்த பொருட்களை பெரியவாளுக்கு அர்ப்பணிக்க வந்துள்ளோம் என்றார்கள். புன்முறுவலுடன் அதை கேட்டுக்கொண்ட அந்த ஞானி 200 பேருக்கும் சமையல் செய்ய சொன்னார். பெரியவா உத்தரவு அல்லவா, சமையல் ஏற்பாடாயிற்று. பகல் மணி 1:00 ஆகிவிட்டது. இவ்வளவு பேருக்கு சமையல் செய்வதை யார் சாப்பிடுவது? இவ்வளவு பேருக்கு சமையல் செய்ததை வைத்து கைங்கரியம் செய்தவர்கள் மனதில் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் 2-3 பஸ்களில் வடநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கே வந்து இறங்கினர். புது பெரியவாளை தரிசித்து விட்டு கிளம்பினோம், சாப்பிட்டு போகச் சொன்னார்கள். ஆனால் மகா பெரியவாளை பார்த்த பிறகுதான் சாப்பாடு என்று வந்துவிட்டோம். மகாபிரபு உத்தரவிட எல்லோருக்கும் அறுசுவை உணவு அந்த கிராமத்தில் வழங்கப்பட்டது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.